ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7-8 சில்லு. இது 1 டீஸ்பூன் வந்து மல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இது 15 சின்ன வெங்காயம். இது வந்து 10 பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும். இது ரெண்டும் வதக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இதில் கூட தக்காளி சேர்க்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதங்க வேணாம், அந்த சூட்டுக்கே வந்து அந்த தேங்காய் இதாயிரும். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஆற விடலாம், நம்ம அரைக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போடுறேன், 1/4 டீஸ்பூன். 1 துண்டு பட்டை போடுறேன். கழுவி வச்சோன்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுவோம், கொஞ்சம் பெருங்காயம். வந்து வெங்காயம் போடணும், கருகாப்பிலை போடணும். இப்போ வெங்காயம் பூண்டு வந்து வதங்கிடுச்சு. நான் இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொரகொரனே, ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக கொரகொரப்பாக வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்க்கலாம். இப்போ இப்போ நான் புளி தண்ணியையும் அதில் விடுறேன். இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து கல்லுப்பு இருந்தால் நீங்கள் போட்டுருங்க, அது வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும், உடம்புக்கும் வந்து நல்லது. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். வந்து நல்லா கொதிச்சு நமக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, உப்பு உப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டது சரியாக இருக்குது, அதனால நான் இதை அப்படியே விட்டுறேன். இப்போ ரொம்ப அட்டகாசமான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.